ஒரு புதுசாக ஒரு படம் பண்ண வர்றவரே ஒரு கொள்கையை வச்சுருக்காரு. இந்த நாட்டை ஆள்றீங்க அவனுக்கு கொள்கைன்னா என்ன, கொள்கைன்னா என்ன அப்படியே இல்லாமல் ஆசைப்படுறாங்க. நம்ம துறையை சார்ந்தவர் தான், நம்ம ரொம்ப பாராட்டுறோம், அது வேறு விஷயம். முதல்ல அவர் ஒழுங்காக தமிழ் பேச கற்றுக்குங்கப்பா. 49 வருஷமாக குப்பை விட்டுறாரு. நான் யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் இல்லை. ஏன்னா நம்ம நாலாபுரமும் இப்போ ஒருத்தங்கும் தமிழ் தமிழ்னு சொன்னார். அது பன்னெடுங்காலமாக இங்கே தெலுங்கு, மலையாளம், துளு இப்படி கன்னடம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டில், தமிழகத்தில் நம்ம சகோதரர்களாக நாம் தமிழர்களாகத்தான் கருதுகிறோம், பாவிக்கிறோம், சகோதரர்களாகத்தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் இந்த தருணத்தில் எப்படி இந்த நாடு எப்படி நம்ம சாகடிச்சு அழகழிச்சு எப்படி நம்மளை நம்ம இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையடித்து நாசமாக்கி கொண்டு போய் ஒரு ஐடியாலஜி மதவாத இதில் கொட்டி அவங்க வளர்ந்துக்கிட்டு போய் நாசமாக்குறாங்கங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பிறகும் ஒற்றுமையோடு மற்ற மொழி பேசுகிற நம்ம சகோதரர்கள் ஜாகுவார்த்தங்கத்தின் உணர்ச்சிக்கு அந்த காரணம் அதுவாக தான் இருக்குது. வேறு தமிழன் அடைச்சி வச்சுருக்கான், ஆந்திராவில் அங்கிட்டு கர்நாடகாவில் அடிக்கிறான், அங்கிட்டு கேரளாவில் அடிக்கிறான், நான் வந்தால் சேப்பு கம்பளம் வரை வைத்து ஸ்ரீலங்காதிபதி உள்ளவரான், நம்மால் போனால் சேப்பால் அடிச்சு. இது என்ன, இது என்ன சகோதரத்துவம், என்ன திராவிடம் இது? நான் அரசியல் பேசுங்க வரவில்லைனாலும் இதுதான். நான் ஏன் விவசாயிகள் எல்லாத்தையும் முன்னறிச்சு இந்த சிறு சபையில் திரைத்துறையை சேர்ந்த ஒரு சபையில் சொன்னேன்னா, இன்றைக்கி இந்த காணொலி மூலம் 12 கோடி 13 கோடி தமிழர்களையும் இது சென்று அடையுது. இது சேரணும். இந்த ஒற்றுமை இந்த நாட்டை காக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த எல்லா இங்கே வாழ்கிற மக்களும் தமிழர்களுக்கு உதவணும், அந்த நோக்கம்தான். ஏன்னா இப்போ சினிமாங்கிறது வந்து நம்ம குறை சொல்லிக்கிறதுக்கு இல்லை, பில்டப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க. ஒரு ரசிகர் மன்ற 70 வயசில் ஆரம்பிங்க, அங்கங்கே மன்றம் தருங்க தருங்கங்கிறாங்க 70 வயசில். அதாவது ஜாக்கி சான், மைக்கேல் ஜாக்சன், ஒரு பிரவீதா ஏதாவது காலையில் தூக்க முடியாது. எல்லாம் ஒரு இயக்குனர் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை தயாரிப்பாளர் கொட்டி ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களை வச்சுட்டு செஞ்சிவோர் சண்டை காட்சி நிபுணர் ஒரு பாடல் ஆசிரியர் இந்த மாதிரி அவங்களோட பலத்தில் பில்டப்பில் சினிமா வருது. அதுக்கு மன்றங்கள் ஆரம்பித்து 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்து பார்க்க வச்சு அவன் தலையிலே மிளகு அரைச்சி அதுதான் சினிமான்னு இருக்கக்கூடாது. அது வைரமுத்து அவர்கள் ஒரு மேடையில் வேண்டிக்கிட்டாங்க. அது நான் போயிருந்தேன் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில். அது அப்படியே பரவுது, இது பரவணும். ஏன்னா தொன்மையான மொழி மொழின்னு பேசி சும்மா சொல்லிட்டு தெரிகிறத விட அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவாக்கம் நமது உலகம் உலகம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் முன்னோடியாக இருந்தவங்க மறுபடியும் இருப்போம். தமிழ்நாடு அப்படி கட்டாயமாக கொண்டு வரும் பட்சத்தில் தான் இந்த தமிழ்நாடு விலங்கும் உருப்படும். அதற்கான திசையை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட காசே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்களோட கொள்கையே அப்படியா இருக்குது, சுற்றி வளைச்சி அப்படியே சும்மா சூறையாடுறாங்க மக்களை. இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுவே வாங்கலேன், பெட்ரோல் 5-6 மாதம் கூட இல்லை, வெறும் 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு 18.40-18.35 அந்த பெட்ரோல் லிட்டர் விழுகும். அங்கே பார்ப்போம், 0 பார்த்துங்க 0 பார்த்துங்கன்னு அவங்க பார்ப்பேன். நானும் 0 பார்த்து பார்த்தா வாழ்க்கையே 0 ஆயிடுச்சு. அது வேறு விஷயம், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்கூடாது. வாழ்க்கையை பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கிறது, பூஜ்ஜியத்தில் முடியுது. அதை சொன்னேன். இப்போ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து 1000 ரூபா கொடுத்தா இப்போ 14.90 வந்துருச்சு. அட பாதிகளா விடிய அதாவது உண்மையில் எல்லா நாடும் நீங்களும் போயிருக்கீங்க. 20 ரூபா நம்ம ஊர் காசில், 30 ரூபாய்க்கு மேலே எங்கேயுமே பெட்ரோல் டீசல் விலை இல்லை. இலங்கையில் பார், சாகடிக்கப்படுற அந்த நாசமாக போன நாட்டிலேயே எல்லாம் நம்ம 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு தான், அது ஒரு தண்ணி மாதிரி தான் உபப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு லாபம் இந்திய அரசாங்கத்துக்கு ஆயில் இது மூலம் 78 விழுக்காடு லாபம் இருக்குது. அதை ஏற்றிட்டு போய் சூறையாடுறாங்க மக்களை. ஆனால் வண்டி எடுத்துகிட்டு போக முடியல, எனக்கே இதுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னா ஏழை வாழையெல்லாம் என்ன பண்ணுவான்? அவங்களாம் நினச்சிட்டாங்க எல்லாமே திருடுறானுங்க நம்மளை மாதிரி அப்படின்னு அரசியல்வாதி நினச்சிட்டாங்க. அது ஒன்று தான் பதிலாக இருக்க முடியும். வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் போனால் 50 கிலோமீட்டருக்கு ஒருக்கா போட்டுறான் கேட்டை.
ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒருக்கா 85 ரூபா 50 ரூபா 90 ரூபா இந்த ஆட்சி எதுக்கடா இருக்குது, மக்களுக்கு எதுக்கு இருக்குது, இந்த ரோடெல்லாம் எதுக்கு இருக்குது? அதான் இப்போ தமிழன் தமிழன் தொன்மை, நாங்கள் இதை உயர்வை பேசவில்லை. உண்மையை பார்த்தா 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி யானைகளை கட்டி இது கடலோடிகளாக பயங்கரமாக போய் பல நூற்றுக்கணக்கான நாடுகளை வாணிபம் பண்ணுவேன் தமிழன். ஹிஸ்ட்ரி சரித்திரம் சொல்லுது. அவன்லாம் டேக்ஸ் கட்டலை, இந்த செக் போஸ்ட் வச்சு ஒன்றும் பண்ணலை, கடலில் மடை திறந்த வெள்ளமாக போய் நாகரிகத்தை பரப்பியிருக்கான், குடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கான். ஜாதி மதம் ஒன்றுமே கிடையாது. இந்த உளிரின் தூய தமிழ் பெயர் வைக்கிறதுனால அது பேரிட்டு வருது, வேறு ஒன்றும் இல்லை. மிக மிக கொடுமை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ மோடி நாசமாக நம்ம இயற்கை வளங்களை எல்லாம் சூறையாடி சூறையாடி கொண்டு போய் அந்த அம்பானி அதானி குடும்பத்துக்கு 4800 கோடியில் வீடா, ஒரு ஒவ்வொருத்தருக்கும் 1.5 லட்சம் கோடி சொத்து, அவருக்கு 7 லட்சம் கோடி சொத்து. இப்போ நான் ஒரு இடம் வைத்து இடத்தை வாங்கி இடத்துல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக போடாமல் படம் எடுத்துட்டேன், தேர்தலில் நின்று விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நாளாக போய் தேட போகிறேன், அது அவங்க இடம் சார், இது இபிஎஸோட அவரோட இடம், அது ஓபிஎஸோட இதோட, எங்கே போனாலும் அது செல்வியோட. இந்த ஆனால் தமிழ்நாட்டில் நானும் காரில் பறன்னு பறந்து பெட்ரோலை காலி பண்ணி ஒரு தம்மா துண்டு இடம் வாங்கலான்னு, ஒரு குழந்தைகளுக்கு சொத்து வாங்கலான்னு நியாயமாக போய் அலைஞ்சா எல்லாமே அசத்தலான இடங்களில், பிரதான இடங்களில் அவரை சொல்கிறாங்க, இவரை சொல்கிறாங்க, இவரை சொல்கிறாங்க, அப்படியே இது சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறம் இவங்க கொள்கையை பேசுகிறாங்க, நாங்கள் அப்படி இயக்கம் இப்படி இயக்கம். அதனால் தமிழர்களை விழித்து கொள்ளுங்கள்லாம், கோபமாக பேசுனா கொண்டு போய் எங்கேயே கொண்டு போய் இந்த, அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால பேசுகிறேன். உதாரணத்துக்கு மோடி இங்கே வர அரசியல் என்ன நிலையில் இருந்ததுன்னு பாருங்கள். அதாவது தமிழ்நாடே கருப்பு கொடி காட்டலாம் அந்த அளவுக்கு கோவம் ஒரு மேலே இருந்தது. அன்றைக்கி மட்டும் பெட்ரோல் 65 காசு குறைச்சான், நல்லா ஞாபகம் இருக்கிற நாளைக்கு முன்னாடி. அனைத்து கட்சி கூட்டம் ஏதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம். இவங்களும் நல்ல மாப்பிள்ளை, அப்படியே புது மாப்பிள்ளை, ஏதோ இந்த ரஜினி சார் படத்தில் இந்த சொக்காய் போட்டுட்டு செந்தில் கூட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐ 5 வருஷமாக நடக்கலப்பா, இந்த அனைத்து கட்சி கொடுத்துக்க நம்மளையும் கூப்பிட்டாங்கப்பா, அப்படியே எல்லாம் எல்லாம் சேர்த்து அவங்கள அப்படியே அல்வா கொடுக்குற மாதிரி கொடுத்து, ஒரு வெங்காயம் நடக்க போகிறதில்ல. அவர் வந்தார், அழகாக 2 நாள் தங்கினார், சரி அனைத்து கட்சி கூட்டம் போட்டிங்க காவேரி மேலாண்மை, ஆனால் வந்திருக்காருல்ல ராஜ்பவனில் தங்குறாருல்ல, எல்லாமே போய் அவரை சந்தித்து பிரச்சனையை முடிக்க வேண்டியதானே. காமராஜர் ஆட்சியை கொண்டு வர்றவங்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாமேப்பா. இங்கே இருந்து இனி அது இனி எந்த காலத்தில் போக போகிறாங்க, அவ்வளோதான். அவங்க என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதில் ஏமாத்து வேலை. உதாரணத்துக்கு இன்னொன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், 3 லட்சம் ஸ்கூட்டர்கள் 8000 ரூபா வாங்கிட்டு, இல்லை திட்டங்களில் இருக்கிற இதை சொல்கிறேன். ஒவ்வொருத்தங்களும் 50000 கட்டினாங்களா, 25000மா, 25000 சரி இருக்கட்டும். இப்போ ஸ்கூட்டி எப்போ கொடுக்குறாங்களோ கொடுத்தா 1 வாரம் 2 வாரத்தில் அவங்க பணம் வந்துடும். ஏன்னா இந்த குழந்தைங்க 100 ரூபா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டானும்ல, அதில் 70-80% லாபம் இருக்குல்ல, 4 லட்சம் ஸ்கூட்டிக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துங்க லாபம். இதை கொடுக்குற மாதிரி கொடுத்து லாபம் எல்லாம் இருக்குது, அதையும் கொடுக்குறாங்க அதையும் கொடுக்குறாங்க, நம்ம பாக்கிலிருந்தால் பணம் காலியாகும். எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு மோசமாக போயிட்டுருக்கு, ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து சரியான மக்களை சாதாரண ஏழைகளாக இருக்கவங்க தான்ப்பா ஏழை பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியும். இந்த மாணிக் சர்க்காரா அவரை பற்றி தான் பேசினாருன்னு நினைக்கிறேன். ஒரு முதல்வர் 25 வருஷம் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி, சரி போர் அடிக்க தான் செய்யும். 25 வருஷம் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா சரி அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் மாற்றாங்கன்னு வைங்க. இருந்தாலும் பாருங்கள், அந்த மனுஷன் ஒரு 1000 ரூபா கூட இல்லை விட்டு சொத்து, சாதாரண ஒரு புத்தகங்களை எடுத்துகிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தில் அவர் ஒரு மனைவி தங்கிகிட்டு இருக்காங்கன்னா நடந்து போகிறாருன்னா, ஒரு கார் இல்லை, ஒரு தொலைபேசி அலைபேசி இல்லை, எப்படி எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள தோக்கடிச்சிட்டு பண முதலைகள், மிகப்பெரிய முதலைகள், 1 லட்சம் கோடி இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஜெயிச்சு நின்றுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், எந்த கருப்பு பணத்தையும் ஒழிக்கல. அடுத்த நாளே 135 கோடி 185 கோடி புது நோட்டையும் மாட்டினது, அதுலேருந்தே தெரியுது, அது வேறு விஷயம். இடையில பெரிய காமெடி என்னடான்னா, ரிசர்வ் பேங்க்கு பணத்தை எண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அன்னைக்கு என்னென்னே அதை என்ன பண்ண, ஒரு தடவை என்ன தெரியும்ல, இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியும்ல, இன்னும் எண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஏமாற்ற வேலை. ரெய்டு நடக்கிற மாதிரி நடக்கும், அங்கே நடந்தது இங்கே நடந்தது, முடிவு நமக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க கட்டிங் பேசிட்டு கொண்டா 50 எனக்கு கொண்டா 50 உனக்குன்னு பிடுங்கினதெல்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் இந்த ஜனநாயகத்தில் இவ்வளோ கூத்து நடக்கிறதுனால, இந்த சொத்து பத்து மேலே ஆசை இல்லாமல் ஒரு உளிரி தயாரிப்பாளர் மாதிரி, ஒரு டிராஃபிக் ராமசாமி மாதிரி, அந்தந்த பகுதியில் மிகச்சிறந்த மனிதர்கள் இருப்பார்கள், அவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த
அதை சினிமா முகத்தில் நானே சொல்லுவேன், சினிமாக்காரி என்ற எவனாவது வந்து ஓட்டு கேட்டு வந்தால் நான் செருப்பால் அடிப்பேன். தேவையில்லாத விஷயம், 50 வருஷம் நாசமாக போச்சு நானே சொல்கிறேன். ஏண்டாக்கா அதுக்கு எல்லாம் வழி வைக்கிறேன். அவங்களை ஏஜென்ட்டுகள், கார்பரேட்டுகள் ஏஜென்ட்டுகளாக இருக்காங்க. இன்றைக்கே பாருங்கள், அவருக்கு பின்னாடி யார் நிற்கிறா? ஒரு இராணுவம் நிற்கிது. இப்போவே பின்னாடி அந்த அந்த பெரிய பெரிய அந்த வாலாக்கள், கார்பரேட் சுவாமிகள் நிற்கிறாங்க. இது நாசமாக போகக்கூடிய இதை நம்ம ஒவ்வொருத்தரும் தடுத்து நிறுத்த வேண்டும்.